ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு தமிழா. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சார்ட்டிங் அல்காரதம்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த சார்ட்டிங் அல்காரதம்ஸ் நான் சொல்லும்போது என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், பபுள் சார்ட், மெர்ஜ் சார்ட், குவிக் சார்ட், அதுக்கப்புறம் ரேடிக் சார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சார்ட்டிங் அல்காரதம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு சார்ட்டிங் அல்காரதையும் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு இன்ட்யூஷன், அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு, அடுத்ததோட கோடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பெஸ்ட் கேஸ் என்ன, ஒர்ஸ்ட் கேஸ் என்ன, இது எல்லாமே டைம் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து எல்லாத்தையும் நம்ம புட்டு புட்டு வைக்க போகிறோம். ஸோ எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சார்ட்டிங் அல்காரதம்ஸ் வந்து உங்களோட இன்டர்வியூவில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான பேசிக் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். இன்டர்வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சார்ட்டிங் அல்காரதம்ஸ் வந்து உங்கள்கிட்ட மெயினாக கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட இந்த கோடிங் ஃபவுண்டேஷன், அல்காரதம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா வந்து இந்த சார்ட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் சார்ட் வந்து டைரெக்டாக நீங்கள் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சார்ட்டிங்கை நீங்களே ரைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா, உங்களோட அந்த இன்டர்வியூ ஸ்கோர்ஸ் வந்து ரொம்பவே பூஸ்டப் ஆகும். ஸோ அதனால தான் இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இன்றைக்கி இன்சர்ஷன் சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இங்கே இருக்கிற நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ முதல்ல நம்மள்கிட்ட இந்த அரே இருக்குது. ஸோ இந்த அரே வந்து ஸ்டார்டிங்கில் அன்சார்ட்டடாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸாம்பிளை வச்சு எப்படி இந்த அல்காரதம் ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோடிங்குள்ளே போக போகிறோம், இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்சர்ஷன் சார்ட் இது வந்து இருக்கிறதுலே சிம்பிளஸ்டான சார்ட்டிங் அல்காரதம், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு நம்பரையும் எடுத்துகிட்டு போய் அதோட கரெக்டான இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம், அதாச்சும் உள்ளே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இன்சர்ஷன் சார்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு இன்ட்யூஷன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ், ஸோ இது ஒரு அரேனா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒவ்வொன்றா எடுத்துக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஃபை எடுத்துப்போம். ஸோ ஃபை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்மள்கிட்ட ஆன்சர் வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபை பார்க்கும்போது ஃபையை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ஒரு சிங்கிள் எலிமெண்ட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி சார்ட்டடாக தான் இருக்க போகுது, கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம ரிசல்ட்டில் இப்படி ஃபை அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபை வந்து நம்மள்கிட்ட சார்ட்டடாக இருக்குது. இப்போ அடுத்த எலிமெண்ட்டை பார்க்கலாம், மூணு. மூணு வந்து நம்மளோட ரிசல்ட்டில் எந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணணும், ஃபைக்கு முன்னாடி வருமா ஃபைக்கு அப்புறம் வருமா? ஃபைக்கு முன்னாடி தான் வரும் இல்லையா. ஸோ ரிசல்ட்டில் த்ரீயை வந்து ஃபைக்கு முன்னாடி இப்படி இன்சர்ட் பண்ண போகிறோம், ஓகே. அடுத்து டூ எடுக்க போகிறோம். டூ வந்து எங்கே போகும் பார்த்தாலே தெரியும், ஃபைக்கு அப்புறம் வர முடியாது, த்ரீக்கும் ஃபைக்கும் நடுவுலையும் வர முடியாது, த்ரீக்கு முன்னாடி தான் போயாகணும், ஏன்னா அதுதான் அதோட ஆர்டர், கரெக்டாக. ஸோ டூ வந்து த்ரீக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபோர் எடுத்துக்கலாம். ஃபோர் வந்து எங்கே வரணும், இங்கே இன்சர்ட் பண்ண முடியுமா? முடியாது. இங்கே இன்சர்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம், ஏன்னா இந்த இடம் தான் அதோட கரெக்டான இடம். ஸோ த்ரீயோட பெருசு, ஃபையோட சின்னது. இப்போது இங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இருக்கிற ஃபையை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபோரை வந்து அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்சர்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது அந்த அல்காரதம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பாருங்கள், சிக்ஸ் தான் பாக்கி இருக்குது. ஸோ சிக்ஸ் வந்து எங்கே வரும், டைரெக்டாக நம்ம கடைசியில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன்சர் வந்து சார்ட்டடாக வந்துருச்சு, 2, 3, 4, 5, 6. ஸோ நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம், ஸோ இது எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்குது, பார்க்கவும் சிம்பிளாக தான் இருக்குது, பட் இதை வந்து நம்ம எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதாச்சும் இப்போ நம்ம வாயால் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை எடுத்து இந்த இடத்துல வை, இதை எடுத்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணு, இதை இந்த நவுத்திட்டு இதை முன்னாடி போடு, இது எல்லாமே வந்து நம்ம ஒரு அல்காரதமாக கோடிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி எப்பவும் போல் எலிமெண்ட் ஒன்றொன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபை எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ ஃபை எடுத்துகிட்டு போய் ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் எலிமெண்ட் அப்படின்றதுனால அது வந்து சார்ட்டடாக தான் இருக்க போது. ஸோ ஆன்சரில் அதுதான் இப்போதைக்கு இருக்க போது ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளோட சார்ட்டட் அரேல இப்போதைக்கு ஃபைவ் மட்டும்தான் இருக்குது. இப்போது த்ரீ வந்து எடுக்கும்போது, த்ரீ எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது, த்ரீக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம பார்க்கணும், கரெக்டாக. இப்போ த்ரீக்கு முன்னாடி நம்ம ஆன்சரில் என்ன வச்சுருக்கோம், ஃபைவ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போது இந்த ஃபைவ் வந்து த்ரீயோட பெருசா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னாடி இன்சர்ட் பண்ண ஒரு எலிமெண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எலிமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து ஒரு தடவை ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம், அதாச்சும் ஒரு பொசிஷன் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஃபையை. இப்போ த்ரீ வந்து பாருங்கள், ஃபைக்கு முன்னாடி வேறு எலிமெண்ட்டே கிடையாது. ஸோ நம்ம த்ரீயோட பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ த்ரீ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ புரியலன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நான் அடுத்தடுத்த இப்போ 2, 4, 6 பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து டூவை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டூவை பார்க்கும்போது நம்ம இந்த ஃபையோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபைவ் வந்து டூவோட பெருசாக இருக்குது. ஸோ முதல்ல அதை வந்து இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஒரு பொசிஷன், ஓகேவா? இப்போது
த்ரீ கூட டூவை கம்பேர் பண்ண போகிறோம். த்ரீ வந்து டூவோட பெருசாக இருக்குது, ஸோ அதையும் ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ரைட் சைடில். இப்போ அகைன் ஃப்ரண்ட்டில் எதுவுமே பாக்கி இல்லை, ஸோ டூ வந்து நேச்சுரலாக அங்கே தான் போயாகணும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இன்ட்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட் பார்க்குறோம், இப்போ இந்த ஃபோர் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா எலிமெண்ட்டும் ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் இருக்குன்றதை நம்ம அஷ்யூர் பண்ணிகிட்டே வரோம். புரியுதா? ஏன் அப்படின்னா, இப்போது இந்த எலிமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 532 இருந்துச்சு. ஸோ அந்த 532 வந்து இப்போ சார்ட்டட் ஆர்டரில் நம்ம ரிசல்ட்டில் இருக்குது. ஸோ 235 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபோரை பார்க்கும்போது அந்த சார்ட்டட் ஆர்டரை வந்து நம்ம பின்பக்கமாக பார்த்துட்டே போகிறது மூலமாக ஃபோர் வந்து எந்த இடத்துல வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபோர் எடுத்துகிட்ருக்கோம், ஃபைவ் கூட பார்க்குறோம். ஸோ ஃபைவ் வந்து ஃபோரோட பெருசாக, ஆமாம். ஸோ கண்டிப்பாக ஃபைவ் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும், ஏன்னா ஃபோர் அதுக்கு முன்னாடி வரணும். இப்போ த்ரீ கூட கம்பேர் பண்ணுறோம், த்ரீ வந்து ஃபோர் கூட பெருசா இல்லை, ஃபோர் தான் பெருசு. அப்போனா என்ன அர்த்தம், நம்ம எதுவும் ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை, ஃபோரோட இடத்த ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி சொல்கிறேன், ஏன்னா ஃபோர் இங்கே தான் வரணும், ஏன்னா த்ரீயோட ஃபோர் பெருசாக இருக்குது, அண்ட் த்ரீக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது. ஸோ த்ரீக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் த்ரீயோட சின்னதாக தான் இருந்தாகணும், ஸோ ஃபோர் இங்கே தான் வந்தாகணும். இப்போ கடைசியாக சிக்ஸ் பாருங்கள், சிக்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபைவ் கூட கம்பேர் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் ஏற்கனவே ஃபைவோட பெருசாக தான் இருக்குது, அண்ட் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆல்ரெடி சார்ட்டடாக இருக்குது. ஸோ நம்ம வேறு எந்த கம்பேரிசனும் பண்ணவே வேண்டாம், சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கடைசியாகவே போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபுல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம், நம்மளோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த அல்காரிதமோட இன்ட்யூஷன் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கோடுக்குள்ளே போயிடலாம், இப்போ ஜாவாவில் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இங்கே செட்டப் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, இம்போர்ட் அந்த பேசிக்கான யூட்டிலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்தா அதே அரே, நீங்கள் என்ன அரே வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ரிசல்ட் வந்து சார்ட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு ப்ரிண்ட் பண்ணுறோம், சார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் ரெண்டு தடவை ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் தான் வந்து நம்மளோட ஆக்சுவல் கோடு வந்து போக போகுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதோட கோடு வந்து நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணதை அப்படியே கோடில் எழுதலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரேயை வந்து ஒவ்வொன்றா லூப் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஐ அப்படின்னு வச்சுக்கலாம், ஐ ஈக்குவல் டு ஒன், ஐ லெஸ் தென் அரே டாட் லெங்க், ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஓகேவா? நீங்கள் வந்து கேட்கலாம், எதுக்கு வந்து ஐ ஈக்குவல் டு ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஐ ஈக்குவல் டு ஜீரோ பற்றி மறந்துட்டானே அப்படின்னு. அப்படின்னு இல்லை, ஏன்னா நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் நம்ம பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அது ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பார்க்காம செகண்ட் எலிமெண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ செகண்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வேல்யூ இருக்க போகுது. ஸோ அதனால தான். ஸோ இப்போது நம்ம வந்து பார்க்குற எலிமெண்ட்டை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா கடைசியாக இதோட கரெக்டான பொசிஷனில் வந்து அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் எலிமெண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணி அரே ஆஃப் ஐயை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ அந்த இன்னொரு பாயிண்டர் நமக்கு வேணும் இல்லையா, அதாச்சும் இப்போ வந்து கரண்ட் எலிமெண்ட்டை எடுத்துட்டோம், அதுக்கு முன்னாடி உள்ள எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணி எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ட்ராவர்சல் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு பாயிண்டர் எடுத்துக்கலாம், ஸோ ஜே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எங்கே ஆரம்பிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள், கரண்ட் எலிமெண்ட்லேருந்து முன்னாடி எலிமெண்ட்லேருந்து தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஐ மைனஸ் ஒன், அதாச்சும் இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து முன்னாடி பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இது வந்து நம்ம ஃபார் லூப் வச்சும் பண்ணலாம், ஒயில் லூப் வச்சும் பண்ணலாம். ஒயில் லூப் வந்து சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த ஒயில் லூப்பில் ரெண்டு கண்டிஷன் வரப்போகுது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜே வந்து ரிவர்ஸில் போகிறதுனால ஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கணும், இல்லைன்னா அரே விட்டு வெளியில் போயிருச்சுன்னா நமக்கு வந்து எரர் வரும். இன்னொரு கண்டிஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அதாவது அரே ஆஃப் ஜே, அதாவது அந்த ஜேத் எலிமெண்ட், ஜேத் இண்டெக்ஸில் உள்ள அரே எலிமெண்ட் வந்து நம்ம கரண்ட் எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோம், அதாச்சும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளில் வந்து கரண்ட் எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கிற வரைக்கும் அந்த எலிமெண்ட்டை ரைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்தோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஷிஃப்ட் எப்படி பண்ண போகிறோம், அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன், அதாச்சும் ஜேத் எலிமெண்ட்டோட ரைட் சைடில் ஜே ப்ளஸ் ஒன் தானே இருக்கும். ஸோ அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒனில் என்ன பண்ண போகிறோம், அரே ஆஃப் ஜேவை தூக்கி போட போகிறோம். ஸோ ஜேயில் இருந்த எலிமெண்ட் வந்து ஜே ப்ளஸ் ஒன்னுக்கு ஷிஃப்ட் ஆகிட போகுது. ஸோ ரைட் சைடில் ஒன்று மூவ் ஆக போகுது. இன்னொன்று நம்ம மறக்காமல் என்ன பண்ணணும், பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணணும், ஜே மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ தான் ரிவர்ஸில் போயிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து நம்மளோட அரே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போது ஐ வந்து இங்கே இதில் ஜேயில் டூவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜே வந்து ஃபைவ் அண்ட் த்ரீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஜே வந்து ஐயோட பெருசாக இருந்துச்சுன்னா ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரண்ட் எலிமெண்ட் வந்து இதில் என்னவாக இருக்கும், கரண்ட் எலிமெண்ட் வந்து டூவாக இருக்க போகுது, அண்ட் ஃபைவ் வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைவ் வந்துடப்போகுது. இப்போது ஜே வந்து இந்த இடத்துக்கு வந்துடப்போகுது, ஜே வந்து டூவோட பெருசாக இருக்கா, ஆமாம். ஸோ அதையும் ரைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ த்ரீ வந்து இந்த இடத்துக்கு வந்துடப்போகுது. இப்போது
இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜே வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா. அதாச்சும் ஜே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜே மைனஸ் மைனஸ் ஆகி அரேக்கு முன்னாடி போயிடும். ஸோ இது முடியும் போது என்னவாக இருக்கும், ஜே வந்து மைனஸ் ஒன்னாக இருக்கும் இது ஃபுல்லாக முடியும் போது. இப்போது மைனஸ் ஒன்னாக இருக்கும் அப்படின்னா டூவை எப்படி நம்ம இந்த இடத்துல போட முடியும், அப்போது ப்ளஸ் ஒன் பண்ணிவிட்டு போடணும் கரெக்டாக. அதாவது ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போடணும். ஸோ அதனால தான் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒனில் வந்து நம்ம கரண்ட் எலிமெண்ட்டை போடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஜே வந்து நம்ம த்ரீயை ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ஜே வந்து ஜீரோலேருந்து மைனஸ் ஒன் ஆயிரும். ஸோ நம்ம டூவை இந்த இடத்துல போடணும் அப்படின்னா அரே ஆஃப் மைனஸ் ஒனில் போட முடியாது. ஸோ அரே ஆஃப் ஜீரோன்னு மாற்றுறதுக்கு அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன்னு போட்டு இந்த இடத்துல டூவை மாற்றிட போகிறோம். ஸோ இது வந்து இன்கேஸ் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி. இப்போது ரைட் ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்களேன். ஸோ ஆல்ரெடி இப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு இருக்குது, சிக்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாச்சு சிக்ஸ் வந்து உங்களோட கரண்ட் எலிமெண்ட். இப்போது ஃபைவ் வந்து சிக்ஸோட பெருசாக இருக்கா, இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சிக்ஸோட இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் ஜே வந்து நீங்கள் ஃபைவ்க்குள்ள அசைன் பண்ணியிருப்பீங்க. அதாச்சு ஐ மைனஸ் ஒன் கரண்ட் வந்து ஐ ஐ மைனஸ் ஒனில் ஜே இருக்க போது. ஸோ ஜே ப்ளஸ் ஒனில் தான் நம்ம சிக்ஸை போடணும். ஸோ இந்த இடத்துல டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ இந்த லூப்குள்ளேயே அது போகாது, ஏன்னா அரே ஆஃப் ஜே லெஸ் கிரேட்டர் தேன் கரண்ட் எலிமெண்ட் வந்து அந்த சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ இந்த லூப்குள்ளேயே போகாது, டைரெக்டாக அரே ஆஃப் ஜே ப்ளஸ் ஒன் வந்து கரண்ட் எலிமெண்ட் போட்டுருவோம். ஸோ நம்ம ரிசல்ட்டு முடிஞ்சிட போகுது. ஸோ இது ஃபுல்லாக முடியும் போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிருக்கும் கைஸ். ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஷார்ட்டிங் வந்து நம்மளோட இன்புட் வருது, ஆஃப்டர் ஷார்ட்டிங் வந்து டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு கரெக்டாக வருது. ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட் கைஸ். இதோட எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துடலாம் அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதோட பெஸ்ட் கேஸ் என்ன, ஒர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பெஸ்ட் கேஸ்னா இருக்கிறதுலே கம்மி டைமில் நம்ம அல்காரதம் எப்போ முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்புட் அரேவே வந்து கம்ப்ளீட்டாக ஷார்ட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது, அண்ட் நம்ம இன்புட் சைஸ் வந்து என்னன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சார்ட்டடாக இருக்கும்போது நம்ம இந்த எலிமெண்ட் பார்ப்போம், அந்த எலிமெண்ட் ஆன்சரில் அப்படியே இருக்கும். இந்த எலிமெண்ட் பார்ப்போம், முன்னாடி கம்பேர் பண்ண டேரெக்டாக ஒன்னோட பெருசாக தான் இருக்குது. ஸோ டூவும் மாறாது. அதே மாதிரி த்ரீயை பார்ப்போம், த்ரீக்கு முன்னாடி உள்ள டூ கூட கம்பேர் பண்ணுவோம், ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ த்ரீயும் வந்துடும். அதே மாதிரி கடைசியாக ஃபோர் பார்ப்போம், ஃபோர் வந்து த்ரீயோட பெருசாக தான் இருக்குது, ஃபோர் இங்கேயே இருந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒரு தடவை டச் பண்ணுறோம், ஒரே லூப்பில் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். அதாச்சு ரிவர்ஸில் நம்ம ஒரு தடவை கூட போகவே தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெஸ்ட் கேஸில் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் அல்காரதம் வந்து லீனியர் டைமில் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இன்டர்வியூஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ பெஸ்ட் கேஸில் வந்து லீனியர் டைமில் இந்த அல்காரதம் கிடைக்கும், அதனால தான் நிறைய பேர் வந்து இதை பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போது ஒர்ஸ்ட் கேஸில் அப்படியே அதை பார்க்கலாமா? இப்போது ஒர்ஸ்ட் கேஸில் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒர்ஸ்ட் கேஸில் இருக்கும்போது நம்மளோட இன்புட்டரே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் சார்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன்னுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபோரை எடுத்து முதல்ல பார்ப்போம், ஃபோர் வந்து ரிசல்ட்டில் வரும். த்ரீயை பார்ப்போம், த்ரீ இங்கே வருது, ஃபோரோட சின்னதாக இருக்குன்றதுனால ஃபோரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு த்ரீ போடுவோம் கரெக்டாக. ஸோ ஃபோர் வந்து ஷிஃப்ட் ஆகும், த்ரீ வந்து அந்த இடத்துல வரும். இப்போ பாருங்கள் டூ வந்து பார்ப்போம், டூ வந்து ஃபோரோடையும் சின்னது த்ரீயோடையும் சின்னது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோரையும் ஷிஃப்ட் பண்ணுவோம், த்ரீயும் ஷிஃப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டூவோட பொசிஷன் கண்டுபிடிப்போம். இப்போ ஒன் பாருங்கள், ஒன் வந்து ஃபோரோடையும் சின்னது, த்ரீயோடையும் சின்னது, டூவோடையும் சின்னது. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம மூணுத்தையுமே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ ஃபோரை ஷிஃப்ட் பண்ணுவோம், அப்புறம் வந்து த்ரீயை ஷிஃப்ட் பண்ணுவோம், அப்புறம் டூ ஷிஃப்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஒன்னோட பொசிஷன் வந்து இங்கே போடுவோம். ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து நம்ம அதுக்கு ரிவர்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ த்ரீக்கு வந்து நம்ம ஃபோர் வைக்கையும் பார்க்கணும், டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோரையும் பார்க்கணும், ஒன்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோரை பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ரெண்டு லூப்பையும் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப் இருந்துச்சு இல்லையா, ஸோ ரெண்டு லூப்பும் வந்து இந்த லீனியர் டைமில் ரன் ஆகிறதுனால இதோட அதாச்சும் இந்த அல்காரதத்தோட ஒர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக்காக இருக்க போகுது, அதாச்சு பிக்கோ ஆஃப் என் ஸ்கொயர். அதாச்சும் ஒர்ஸ்ட் கேஸில் நமக்கு ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா பிக்கோ ஆஃப் என் ஸ்கொயரில் இருக்க போகுது. ஸோ ஆவரேஜாக வந்து நீங்கள் இந்த இன்சர்ஷன் சார்ட்டோட டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு கேட்டாங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஒர்ஸ்ட் கேஸ் தான் சொல்லணும் யூஸ்வலாக இன்டர்வியூஸில். ஸோ பிக்கோ ஆஃப் என் ஸ்கொயர்னு சொன்னிங்கன்னா தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் காமிச்சேன், இன்ட்யூஷன் எக்ஸாம்பிள் எல்லாமே காமிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோட் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ஸோ கண்டிப்பாக புரியலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதே மாதிரி அடுத்த சார்ட்டிங் அல்காரதம்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு புரியற மாதிரி. ஓகே கே, ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.